ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையலும் கட்டுமர. இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளா வித்தியாசமான டேஸ்ட்ல அவியல் கூட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நான் மண் சட்டியில அவியல் கூட்டு செய்ய போறேங்க. இந்த அளவுக்கு செய்தா 4 பேருக்கு தாராளமா சர்வ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி அவியல் கூட்டு செய்யும் போது சாதத்துக்கு கூட இந்த அவியல் கூட்டு மட்டும் வச்சு சாப்பிட்டா கூட ரொம்பவே நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த காய்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சிட்டு அப்புறமா இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியில இந்த காய்களை எல்லாம் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. அப்புறமா ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மிக்சி ஜார்ல 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. அடுத்ததா ஒரு 5 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு சேர்த்துக்கிறேங்க. அடுத்ததா 2 பல்ல பூண்டு சேர்த்துக்கிறேன். அடுத்தது கொஞ்சமா ஜீரகம் சேர்த்துக்கிறேங்க. அப்புறமா 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா மஞ்சள் தூள். இப்போ மிக்சி ஜாரை க்ளோஸ் பண்ணி நல்லா நைஸா அரைக்காம குறகுற அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மண் சட்டி எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ இந்த மண் சட்டி சூடாகட்டும். இப்போ மண் சட்டி சூடாயிடுச்சு. அடுத்ததா நான் வந்து கோகனட் ஆயில் வந்து சேர்த்துக்கிறேங்க. அவியல் கூட்டுக்கு கோகனட் ஆயில் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். ஆயில் சூடானதும் கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கிறேங்க. கடுகு பொரிஞ்சதும் ஒரு கொத்து கறி சேர்த்துக்கிறேங்க. அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காய்கறிகளை எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா காய்கறிகளையும் சேர்த்தாச்சுங்க. அடுத்ததா ரெடி பண்ணி வச்சிருக்க தேங்காய் மசாலாவை சேர்த்துக்கலாம். அப்புறமா 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி வேக வைக்கலாங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எல்லா காய்களும் ஓரளவுக்கு வெந்துருச்சுங்க. இதில் வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி கரைசலை வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி கரைசல் சேர்த்துக்கோங்க, நிறைய சேர்த்துறாதீங்க. அப்புறமா குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வேக வைக்கலாங்க. அடுத்ததா திரும்பவும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சமாக திருவி வச்சிருக்க தேங்காய் துருவலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே திரும்பவும் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வந்து குக் பண்ணிக்கோங்க. குக் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவியல் கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்களோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.